ரீதியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அந்த வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். ஒரு வருடத்திற்கும் மேலாக நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் இருக்கக்கூடிய அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்து வந்தது. இந்த நிலையிலேதான் செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான அந்த விசாரணை இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து இந்த விசாரணை அந்த தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த விசாரணை முழுமையாக நிறைவடைந்து அந்த தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆகஸ்ட் 14 வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனால் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வேறொரு வழக்கில் ஆஜராகியிருந்ததால் செந்தில் பாலாஜி வழக்கிலே அவர் ஆஜராக முடியாத ஒரு சூழல் இருந்தது. இதனை அடுத்து நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார். ஆனால் வழக்கில் சில விளக்கங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்றும், போக்குவரத்து துறையில் லஞ்சம் பெற்றதாக மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்த 3 வழக்குகளையும் தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரிக்கப் போகிறதா, அல்லது 1000 மேற்பட்டோர் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கை தவிர்த்துவிட்டு செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கை மட்டும் விசாரிக்கப் போகிறீர்களா என்றும் அப்போதே கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வழக்கறிஞர் தொடர்ந்து வேறு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனால் அப்போது அந்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்றும் சில காரணங்களை கூறிய காரணத்தால் அமலாக்கத்துறை இதற்கு மேலும் எங்களால் பொறுக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்குள்ளாக ஒரு விஷயம் முடிவு தெரிந்தாக வேண்டும் என்ற ரீதியிலே அந்த கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதற்கு மேல் உங்களுக்கு அவகாசம் வழங்க முடியாது, இன்று இறுதி நாள் என்று திட்டவட்டமாக சில மணி நேரங்களுக்கு முன்பு குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் சொலிசிட்டர் ஜெனரல் கோரிக்கையை ஏற்று இன்று கடைசி வழக்காக விசாரிக்கப்படும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேதான் தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு நீதிபதிகள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.